கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய வசனம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் கருத்து என்னவென்றால், யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது இவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், கர்த்தரை பாடி துதி செய்தார்கள். இவர்கள் துதிக்க துதிக்க யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா வந்த அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரையும் ஒருவருக்கொருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினாராம். எழும்ப பண்ணி அவர்களை வெட்டுண்டு விழுந்தார்களாம். துதி செய்ததின் நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் வெட்டுண்டு விழச் செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்பும் சத்ருவின் கிரிகள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து போகும். நாம் துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாத தடைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். நீங்கள் கர்த்தரை துதிங்கள். ஆமென். நாள் முழுவதும் நீங்கள் இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.